மண்புழுவை வச்சுதான் நம்ம இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம். ராஜா ராஜா தாண்டவரா தோமராவரா ஒரு அத்தா இரத்த அம்பரா நூறா ஐநூறா ஐயாயிரம் ரடாத்தாள் ராஜா அச்ச ராஜா கையில வாங்கிச்சு பாரா தீன்பாத்த கூறுவோம் சிறுபாச்சி சீல் பண்ணான்ட்டா நான் பால் சேலி வந்தா ராஜா வினத்த பார்த்தா சாமிச்சா குடன் வந்தான் நாச்சுமா குடன் வந்தான் அந்த கூட வந்தா அண்ணாமலா அண்ணாமலா வேலை எது எழுதி பார்த்தா சோத எழுதி சாமி கேள்வி சாமி கேள்வி பார்த்தா தங்கா சார் சத்திய சத்திடா பார்மன் சோத்தா விசூர்கள் அந்த ரெட்டி பத்துக்க அவன் கிளமாட்டோம் ரெட்டி பத்துக்க என்ன விழுப்புரம் மாட்டோம் அந்த மாடோ எந்த மாடோ ஆறு வருத்த பழச்சு கேட்டா மாமத்து கேள்வி அங்கே போட்டோம் போ இவன் ராமரைக்கு போட்டு பச்சுட்டாங்கரா இப்பா இந்த உள்ள வச்சுருக்கீங்க அதையே பிடிக்கணும்ல இதுதான் மண் புழுவை எடுத்து முள்ளூர் போகணும் இப்போ கம்பியில் மாட்டிட்டேன் புழுவை கம்பியில் இல்லை தூண்டி முள்ளில் மாட்டிருக்கேன் மீன் பிடிக்க போகிறேன் மீன் பிடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு தவுக்கில் ஒன்று நிற்குது அந்த தவுக்கில் எப்படி பிடிக்கிறேன்றத பாரு என்ன நான் தவக்குலி பிடிச்சிருந்த அது இப்படி ஆட்டணும்னா ஏறி டபுக்குன்னு பிடிப்பாரு அவரு டபுக்குன்னு ஓடுங்க போயிடு போயிடு நான் யார் தூண்டில யார் யார் ஃபர்ஸ்ட் வருது பாப்பா பார்த்தலாம் என்ன கிடைச்சிச்சா என்ன ஊரை விட்டு ஊர் வந்து லீவ் பிடிச்சிட்டா இல்ல சேரல பிடிக்கல என்ன சேரல இல்ல சாகு பிடிச்சிட்டாரு மீன் அதிர்ஷ்டம் இருக்கா என்ன மீன் மாட்டிருக்கு குறவு மீனு தெரியல என்ன மீன் இந்த மாதிரி வால் இருக்காது கெண்டையா ஆனா குழந்தைய பிடிச்சி இன்னும் ரெடி ஆகுது இன்னும் ரெடியா இருக்கா ரெடி ஆகுது பாருங்க விழுகுதா மாஸ்டர் மீன் பிடிக்கிறதுல மாஸ்டர் ஆயிருக்கு போலருங்க பாட்டுக்கு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாம் இல்லைன்னா பிடிச்சிட்டே இருக்கணும்
கொத்துது முயல அப்புறம் இது பண்ணுது கொத்துது ஐயா என்னடா என்னாச்சு ஓ ஓ மண்ணு சுட்டுச்சா ரெண்டு பேத்து போச்சு நான் அவட மீன் ஒண்ணு இழுத்துச்சா லேச்சா செல்லோட போய் செல்போன் உள்ள போய்ச்சா பாரு அங்க ஓடி வந்து இங்க பாரு இங்க கிடக்கு செல்போன் அப்படி வந்தது இப்படி வந்திருக்கலாம்ல ரெண்டு என்னது சட்டனா கோரானா நார் புடிச்சு கொடு கோரானா ஆ அது தாக்கங்க அது இருக்க அதாவது தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு ஒரு வீடியோ போடணும்னு எங்களுக்கு ஆசை ஆனா அதனால வந்து நிறைய இடம் போய் ஃபெயிலியர் ஆயிட்டோம் மீன் கிடைக்கல உளுந்தூர்பேட்டை களத்தூர் ஏரி காரைக்குடி கம்மா நிறைய இடத்துக்கு போனோம் ஆனா வீடியோ பண்ற அளவுக்கு மீன் கிடைக்கல இன்னைக்கு சீர்காழிக்கு வந்திருக்கிறோம் சீர்காழியில் வந்து இன்றைக்கி தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கின்னு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி வெற்றி ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆ சார் அண்ணா மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தவளை பிடிச்சின்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒன்று கொண்டே போடுவோம் தவளை இல்லை மீனே தான் பிடிக்கிறோம் இன்றைக்கி இது எப்படி பிடிக்கிறன்றதை மட்டும் பார்த்துக்கலாம் என்னண்ணா மீன் பிடிக்க போகிறா தவளை பாருண்ணா தாய் தாய் விடும் அந்த மீனா தவழ்ந்து தவழ்ந்து போவோம் அந்த மீனா சொல்லு இல்லை இல்லை நாலு கால் மீன் நாலு கால் மீனா முதல்ல முள்ளை கட்டுறோம் எதுலண்ணா வணக்கம் மீன் பிடிக்கிறதே ஒரு தனி ஜாலி தான் தெரியுமா சார் அது என்ன இவ்வளவு வெயில கொட்ட நீங்க வச்சுக்கலாம் மீன் பிடிச்சிருக்காங்க ஏ தம்பி புடிச்சா பாரு அங்க பாரு ஏய் மாட்டிச்சா ஏய் தாக்கு பிடிச்ச விடுப்பா நின்ற சாமி சாப்பிடும் அப்பா இதே வீடியோல நம்ம விழுப்புரத்துல போட்டோம் பாத்தீங்களா சேகரண விட்டுகிட்ட அப்ப முத பிடிச்ச மீனும் நான் தான் ரொம்ப பெருசா பிடிச்சிருப்பேன் எதுக்குண்ணா தூண்டிலுக்கே சின்ன மீன் வேணுமா இருக்கு இப்படியா போடுவானா இல்லண்ணா இப்ப சின்ன மீன் போட்டு தானே பெரிய மீன் பிடிப்ப இப்ப சின்ன மீன் மாட்டிச்சு அப்படியே போட்டா பெரிய மீன் மாட்டாது தண்ணிக்குள்ளதான் போடுறேண்ணா ரொம்ப ஆழத்துல போடுவோம் வீசி பிடிக்க போறாரு அவரு பிடிக்கிறதுக்குள்ளே மீன் வீசிடும் வீசி பிடிக்கிறாரு அவரு செம்ம ஷாக்கா இருக்கு சாப்பாடு நீங்க ஆட்டோமேட்டிக்கா தூண்டி உள்ள ஈத்துட்டு போகணுங்க அது அப்பனா தான் உள்ள மாட்டிருக்குன்னு அர்த்தம்
நீ ஒண்ணேவே எழுகணும் அது காதல் அப்படி வசப்பட்டு இருக்கணும் அந்த மாதிரி காதல் வசப்பட்டு இருக்குதா ஆமா அந்த மாதிரி இருக்கணும் பையன் தனியா இருந்தாலும் பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா போன் அடிச்சு இருக்குது இல்ல அந்த மாதிரி இருக்கணும் இவ்வளவு நேரம் மீன் பிடிச்சிட்டு இருக்கா நான் வந்தோட பிடிச்சிட்டேன் தம்பி இல்லப்பா பதில் சொல்லு ஏங்க அதான் தெரிஞ்ச கதை ஆகி போச்சு மீன் மட்டுமே என்னால பிடிக்க முடியல சார் நான் அடுத்து மாட்டிச்சா அடுத்து மாட்டுது கடைசி வரைக்கும் சென்டான் ஒண்ணுமே எடுக்கலையா எந்த துணி காந்தி மாட்டுது கொஞ்சம் இருக்கு ஆறு வருஷம் ஆகுது நான் கடலுக்கு போய் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல வந்து எவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கீங்க அதை பிடிச்சிருக்கோம் நிறைய பிடிச்சிருக்கோம் என்னென்ன மாதிரி வித்தியாசமான மீன்கள்லாம்ண்ணா அலவன் அல்ரா மீன் சிறவன் புரியல சிறவன் சிறவன் ஆ இப்படிலாம் மீன் இருக்கா அதெல்லாம் பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது மட்டை இந்த மீன் நல்லா இருக்குங்களா ஐயா சாப்பிட தோலை உரிச்சிட்டு வறுத்தா நல்லா இருக்கும் வறுத்தா நல்லா இருக்கும் இப்போ அது வந்து மீனை கிளீன் பண்ணிடுறேன் அப்புறமா என்னன்னு பார்க்கலாம் வாங்க வெஜ்ஜு குருமாவா ஆமாங்கண்ணா ரோட்டோரத்தில் உள்ளவங்களுக்கு வெஜ்ஜு புலவு வெஜ்ஜு வெஜ்ஜு குருமாண்ணா வெஜ்ஜு குருமா அண்ணா ஸ்பெஷல் வந்து காலிஃப்ளவர் 65 இருக்கு தொட்டுக்கிறது தொட்டுக்கிறது ஸ்பெஷலாக காலிஃப்ளவர் 65ண்ணா மசாலா ஒரு மணி நேரமாக ஊறிட்டு இருக்கு இப்போ அடுத்த அதான் ரெடி பண்ண போகிறோம் என்னென்னா உள்ள இருக்கு பிரியாணி தான் உள்ள வேறு என்ன இருக்கும் பிரியாணி இருக்கு வெஜ்ஜு புலோ வெஜ்ஜு பிரியாணி ரெடிடா வெஜ்ஜி புலாவ் பழைய அமர திருமதி ஞானசேகரம் சரோஜினி தேவி அவங்களோட நினைவு நாளுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சரிங்களா வெஜ் புலாவ் கோபி 65 வாட்டர் பாட்டில் ஸ்வீட் எல்லாம் இருக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ஞானசேகரம்
சரோஜினி தேவி அவங்களோட நினைவு நாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சரிங்களா? எட்டு எப்படி மச்சான்? பாப்பா ஏ மாப்பிள குடிக்க கேட்டுமா? ஆ வாட்டர் பாட்டில் இருக்கு என்னங்க ஐயா? வாட்டர் பாட்டில் ஸ்வீட்டு வாழைப்பழம் எல்லாம் இருக்கு உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பாடு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்க போனாலும் மாஸ்க் போட்டு போனோம். சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? எங்க போனாலும் மாஸ்க் போட்டு போங்க, உங்களுக்கு சேஃப்டிக்கு நல்லது. ஐயா மாஸ்க் போட்டுக்குங்க. இந்தாங்க ஐயா மாஸ்க் போட்டுக்குங்க, மாஸ்க் போட்டுக்குங்க. அமரர் திருமதி ஞானசேகரம் சரோஜினி தேவி அவங்களோட நினைவு நாளுக்காக ரோட்டோரம் உள்ள இல்லாத மக்களுக்கு உணவு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அமர திருமதி ஞானசேகரம் சரோஜினி தேவி. அவருடைய நினைவுக்காக இந்த 60-65 பேருக்கு உணவு கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டல்ல இருந்து ஏய் சோதீஸ்வரன் குடும்பத்தார் குடுக்கறாருன்னா இவங்க உணவு மட்டும் கொடுக்கல, எல்லாரும் சேஃப்டிக்கா இருக்கணும்ன்றதுக்காக மாஸ்க்கும் ஒன்று ஒன்று கொடுக்க சொல்லிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தியோட இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதே மாதிரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்கள் சேனல் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. எங்கடா யாரு பாது உள்ளது? யாரு இல்ல ஃபாலோ பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு நம்ம. ஏகே ஃபுட் அண்ட் டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க.